சமந்தாவோட முன்னாள் கணவரான சைதன்யா ஜோபிதா துளிபாலாவ ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்க இருக்காரு இவர்களோட திருமணம் வர டிசம்பர் நான்காம் தேதி ஹைதராபாத்ல இருக்க அன்னபூர்ணா ஸ்டுடியோல நடக்க இருக்கு திருமண ஏற்பாடுகள் எல்லாமே விறுவிறுப்பா நடந்துட்டு வருது இந்த சூழல தன்னோட வருங்கால மனைவியான ஜோபிதா பற்றி நாக சைதன்யா முதல் முறையா ஒரு பேட்டி மூலமா மனம் திறந்து பேசியிருக்காரு சில வருடங்களுக்கு முன்பு தாங்கள் பிரிவதா சமந்தாவும் நாகச்சைதன்யாவும் விவாகரத்து பண்ணிட்டாங்க சைதன்யா பிரிந்த சமந்தா இப்போ வரைக்கும் சிங்களாதான் இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் நாக சைதன்யாவோ நடிகை சோபிதா துளிபாலாவை காதலிக்க ஆரம்பித்து சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட்டும் நடந்து முடிஞ்சிருக்கு ஏற்கனவே நாக சைத்தன்யாவுக்கு முதல் திருமணம் சரியாக அமையாததால் இந்த திருமண வாழ்க்கையாவது ஒழுங்காக அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவரோட தந்தையான நாகார்ஜுனா முடிவு செஞ்சுருக்காரு மேலும் இவர்களோட திருமணம் டிசம்பர் நான்காம் தேதி ஹைதராபாத்தில் இருக்க அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் தான் நடக்க இருக்கு அமிதாப் பச்சன் அமீர் கான் எஸ் எஸ் ராஜ்மௌலி மகேஷ் பாபு குடும்பத்தினர் ராணா டகுபதி குடும்பத்தினர் அப்படின்னு பல பிரபலங்கள் இந்த திருமணத்தில் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இந்நிலையில் தன்னோட திருமணம் குறித்து முதல் முறையாக மனம் திறந்து பேசியிருக்காரு நாக சைதன்யா சோபிதா துளிபாலா என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு எனக்குள்ளே இருக்க வெற்றிடத்தை அவங்க தான் நிரப்பிட்டிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து என்னோட புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இது ஒரு அற்புதமான பயணமாக இருக்கும் ஹைதராபாத்தில் இருக்க அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் தான் எங்களோட திருமணம் நடக்க போகுது அங்கே இருக்கிற என்னோட தாத்தாவோட சிலைக்கு முன்னாடி தான் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு என் ஃபேமிலியில் இருக்கவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துக்கும் எனக்கும் தனிப்பட்ட ரீதியில் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு சமந்தா விட்டு சென்ற வெற்றிடத்தை சோபிதா ஃபீல் பண்ணுவாங்களா இந்த திருமண வாழ்க்கையாவது ஒழுங்காக கொண்டு போங்க அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில் சமந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு விவாகரத்தான சமயத்தில் பலருமே நான் செகண்ட் ஹேண்ட் ஆகிட்டேன் என் வாழ்க்கையை நாசமாக போயிடுச்சு சமந்தாவை யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் இருந்தாங்க அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லாமல் என் குடும்பத்துக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த சமயத்தில் நான் கொஞ்சம் டவுனாக இருந்தேன் அதுக்காக என்ன செய்ய முடியும் ஒரு மூளையில் உட்காந்துட்டு அழுதுட்டாக இருக்க முடியும் சரி நடந்தது நடந்துருச்சு என் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அதையும் நான் பழி வாங்குறதுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சிலர் நினைக்கிறேன் ஆனா அதுக்கு அது அர்த்தம் கிடையாது என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சமந்தா சொல்லியிருக்காங்க